ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை வந்து கால் போட்டு எப்படி விதைக்கிறது அப்படின்ற அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து கால் போட்டுக்கணும். இது வந்து காலை மாட்டை வச்சு தான் போடுவாங்க. இது வந்து கொஞ்சம் நிலம் தான், ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கொஞ்சம் நிலம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து கையிலே இந்தமாரி பண்ணுறோம். இது இந்தமாதிரி தான் கால் பண்ணோம். ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் மூடவும், இன்னொரு இடத்துல வந்து இந்தமாரி பள்ளம் சீவிக்கணும் தண்ணி போகிறதுக்காக. நீங்கள் வந்து நிறைய இடம் இருந்தால் மாட்டை வச்சு கால் போடுங்க. இல்லை உங்களுக்கு வந்து எப்படி வசதியோ, மாட்டை வச்சு போட்டால் வசதியாக இருக்குமோ, இல்லை நீங்களே கையிலே போட்டால் வசதியாக இருக்குமோ, அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து கால் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து சாதாரணமாக வேர்க்கடலையை, அதாவது ஒரு ஃப்ளாட்டான நிலத்தில் வந்து விதைக்கிறதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்தமாரி நீங்கள் வந்து கால் போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தண்ணி பாய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாரி உங்களுக்கு வந்து களை அதிகமாக முளைக்காது. இதான் அந்தமாரி காயும் நிறையா விற்கும். இப்போ வந்து ஃபுல்லாக கால் போட்டு முடித்தாச்சு. இந்த மாதிரி வந்து சிவிக்கணும். இந்தமாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வந்து கால் போட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து விதையை வந்து, அதாவது வேர்க்கடலை, அதை வந்து ஒரு அடிக்கு ஒன்று அப்படின்ற கேப்பில் நீங்கள் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு பள்ளம் தோண்டி அதை மண்ணில் புதைச்சி விட்டுட்டீங்க. மண்ணில் புதைச்சி விட்டுருணும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் நடவு செய்யணும். அதுக்கப்புறம் வந்து தண்ணி பாய்ச்சிடணும். நட்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தமாரி முளைச்சி வந்திருக்கும். அங்கே பாருங்கள், என்ன கேப்பில் வந்து நட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்தமாரி கால் போட்டு மலைக்கட்டை வந்து போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.